ஹலோ கைஸ் கைஸ், இது ஒரு முக்கியமான வீடியோ, அவேர்னஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபேக்ட் தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேங்கிங்குள்ளே இருக்கோம், பேங்கிங் டீச் பண்ணுறோம் அப்படின்றதுனால வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு பிம்பம் மாதிரி க்ரியேட் பண்ணிடக்கூடாது. லைக் எப்போயுமே வேகன்சிஸ் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா வேகன்சிஸ் இருக்கும், அதனால் உள்ளே வாங்க, பேங்கிங் வாங்க, படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட முன்னாடி போட்டேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த செக்டார் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மேஜரான அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்கிற விஷயம், ரொம்ப ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைக் நன் அதர் தென் அதர் ரேதர் தென் எஸ்எஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா, லோன் டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்றது அந்தளவுக்கு வந்து ஸ்பீடப் பண்ண மாட்டாங்க, பண்ணுறது கிடையாது. பட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும், எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த நீங்கள் தம்னை எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ மெயினாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் என்னுடைய ஒப்பீனியனை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா 2016 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 2016 கிளரிக்கல் ஐபிஎஸ் கிளர்க்கோட வேகன்சிஸ் வந்து 30,000 இருந்திருக்கு. 30,000 பார்த்துக்கோங்க, 30,000 இருந்திருக்கு. அடுத்தது 2015 30,000 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அடுத்தது 16 பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே குறைஞ்சிருக்கு, 19,000 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2017 பொறுத்த வரைக்கும் 7,800 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அப்படியே கிராஃபை பாருங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் 18 பொறுத்த வரைக்கும் 7,200 வேகன்சிஸ் இருந்திருக்கு. ஸோ அடுத்தது 19 கொஞ்சம் கூடி இருக்குது. என்ன அப்படின்னா 2019 12,000 வேகன்சிஸ் இருக்குது, 12,000 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25,600 ப்ளஸ் வேகன்சிஸ் ஃபைனலாக ஃபில் பண்ணியிருக்காங்க, 5,600 ஃபைனல் ஃபில் பண்ணது. அடுத்தது வந்து 21 வந்து 7,800 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அண்ட் 22 இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 6,035. ஸோ ஆக்சுவலி மேஜரான திங் நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய வேகன்சி கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2015 போட்டிருக்காங்க, அதுக்கு அடுத்து 16 இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 10,000 மேலே பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஃபேக்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ நார்மலாக நம்மளே வந்து யூஸ்வலாக முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 டெபாசிட் பண்ணுவோம், 30,000 டெபாசிட் பண்ணுவோம், எதுக்கு எடுத்தாலும் வந்து போவோம், பேங்க்கு போவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் இப்போ அப்படின்னா ஒரு 1,00,000 வரைக்குமே வந்து நம்ம டெய்லி பேமெண்ட் சொல்கிறேன், டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1,00,000 பே பண்ணுவோம்னா டக்குன்னு வந்து நம்ம யூபிஐ மோடில் பே பண்ணிட்டு போய்ட்றோம். ஸோ நம்ம யூசேஜ் ஆஃப் பேங்கிங் அப்படின்றதும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டானு இல்லை, மோர் ஆர்லெஸ் ஒரு 50% ஆட்டோமேட்டட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆட்டோமேஷன்றது வர்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸோட ஒர்க்கிங் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்போ, ஸோ அது வந்து ஒரு 6 இருக்கிற இடத்துல ஒரு 3 இருக்கிறதுனாலே போதும் அப்படின்ற மாதிரி தான். பட் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன அப்படின்னா பேங்கிங் பிரான்ச்சஸ் வந்து கூடுது, பேங்க்கோட பிரான்ச்சஸ் வந்து கூடுது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரூரல் ஏரியாஸ்லலாம் வந்து பேங்க்ஸ் வந்து இருக்கிறது கஷ்டம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பேங்க் பிரான்ச்சஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட மெயின் ஃபேக்டர், கவனிக்க வேண்டிய ஃபேக்டர், நம்ம யோசிக்க வேண்டிய ஃபேக்டர் இந்த ஒரு விஷயம், லைக் வந்து இந்த ஒரு ஆட்டோமேஷனால் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கு. பட் ஒரு ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், ஒரு 2-3 பேர்கிட்ட நான் எஸ்பிஐ முக்கியமாக கேட்டவங்களாக இருக்கட்டும், அண்ட் நானும் இடையில நானும் லிவின் சாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவரும் வந்து இதே விஷயத்த தான் வந்து எஸ்பிஐ ஆஃபீஸர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. லைக் 2024 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 வேகன்சிஸ் கம்மியாகிடும் கம்மிங் டு எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற மாதிரி நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு 5 முன்னாடி இருந்த வேகன்சிஸ் இப்போ இல்லையோ, அதே மாதிரி அடுத்து வந்து பேங்கிங்க்கான வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு 30,000, 15,000, 20,000 அப்படின்ற அளவுக்கு இருக்கிற வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
ஸோ அதுக்குன்னு இல்லாமே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக ஒரு 10 பேர் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7 பேராக இல்லை ஒரு 6 பேராக அந்த இடத்துக்கு வந்து ரெக்ரூட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதனால் இல்லாமல் போயிடாது, ஆனால் கண்டிப்பாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் சேஞ்சஸ். இதே ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இதே இது 2015 ஒரே எக்ஸாம் இருந்துச்சு. அடுத்து 16-17 பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் இருந்துச்சு. ஈவன் தோ லைக் கொஞ்சம் அப்ரோச்சபிளாக இருந்துச்சு மெயின்ஸ் எல்லாம், ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின்ஸ் லெவலில் ஒரு குவான்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த டைம் நான் சீரியஸாகவே வந்து அந்த ஐபிபிஎஸ்பி ஓ குவான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லார் மூஞ்சிலையும் வந்து ஒரு பயங்கரமான விரக்தி. உண்மையிலே இந்த கொஷின்லாம் இங்கிட்டு இருந்தாயா எடுத்து யாரையா அந்த கொஷின்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து, லைக் என்ன அப்படின்னா பேட்டர்ன் சேஞ்சஸ்ன்றது தான் ஆகிட்டே தான் வருது ஒவ்வொரு காலகட்டம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீங்கள் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் வேறு எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. வேறு எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய 10% எஃபோர்ட்டை போட்டு அந்த பாத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோலை நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து அப்படியே போவோம், படிக்க மாட்டோம், திடீர்னு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க அப்போ உட்காந்து படிப்போம் அப்படின்ற கேஸில், அந்த திருப்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போய் வர்றப்போ நம்ம உட்காந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம திருப்பி படிக்க தான் செய்வோம், ரிவைஸ் பண்ண மாட்டோம், மார்க் எடுக்க மாட்டோம், மார்க் எடுத்தால் மார்க் வராது, அப்போ திருப்பி நம்ம பேசிக்ஸ்க்கு போவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இல்லாத டைமில் நீங்கள் படிங்க, அப்போ வந்து பேசிக்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுங்கள். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களா அந்த டைம் வந்து ஒன்லி ஃபார் மார்க் ப்ராக்டிஸ், மார்க் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ போனேன். என்ன அப்படின்னா இவந்தோ வேகன்சிஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது, ஆனால் கண்டிப்பாக வேகன்சிஸ் கம்மியாகிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னோடய ஆசை என்ன அப்படின்னா இது இந்த நாள் படிக்க வரீங்க, இந்த இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை வச்சுட்டு படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் இல்லை பேங்கிங்கான வீடியோ கோர்ஸ் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது குவரிஸ் அப்படின்னாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து போடுறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா, பை, சி யூ கைஸ்.